லேர்னிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி நல்லவர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 21 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்து தமிழ் திசை, தினமணி மற்றும் தினமலர் போன்ற நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம தொகுத்து வழங்கியிருக்கோம். வாங்க இன்னைக்கு என்னென்ன முக்கியமான நியூஸ்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தேசிய நிகழ்வுகள். தேசிய நிகழ்வு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசாமி, சிந்து, யூப்ரு உள்ளிட்ட மொழிகளில் எந்த நூல் மொழிபெயர்க்கப்பட உள்ளது, ஓகேவா? இந்த மொழிகள்லாம் வந்து ஒரு நூல் வந்து மொழிபெயர்க்க போகிறாங்க. அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். திருக்குறள் நூலில் தான் வந்து இந்த மூன்று மொழிகளில் வந்து மொழிபெயர்க்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தில் யார் பெயரில் ஆய்விருக்கை நிறுவப்பட உள்ளது, ஓகேவா? தமிழ் பல்கலைக்கழகத்தில் வந்து ஆய்வறிக்கை வந்து நிறுவ போகிறாங்க. அது எவரு யாரோட பேரில் வந்து நிறுவ போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கார்ட்வெல் அவங்களோட பேரில் தான் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தில் வந்து ஆய்வறிக்கையை வந்து நிறுவ போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் மிகை செலவினம் முறைப்படுத்தப்பட வேண்டும் என்று எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது, அதாவது மிகை செலவினம் வந்து பண்ண போகிறாங்க, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முறைப்படுத்தணும், அது சட்டம் இருக்குது. அது எந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா 205வது பிரிவில் தான் அந்த வந்து மிகை செலவினம் முறைப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்குது. இதில் வந்து எக்ஸ்பர்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பல்கலைக்கழகத்தில் யார் பெயரில் ஆய்வு அறிக்கை நிறுவப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கார்ட்வெல் அவங்களோட பெயரில் தான் வந்து இந்த ஆய்வு அறிக்கையை வந்து நிறுவ போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து முக்கிய நிகழ்வுகள். புதிய ஈசலான் அமைப்பு மின்கட்டண நுழைவு எந்த நகரத்தின் போக்குவரத்து காவல்துறையின் பயன்பாட்டிற்காக தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, அவங்க தான் வந்து இந்த புதிய திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நாட்டின் 64வது கிராண்ட் மாஸ்டர் யார், ஓகேவா? நாட்டின் 64வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிருது குப்தா அப்படின்றதான் வந்து 64வது கிராண்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட் வந்து இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை தலைவர் யார், ஓகேவா? யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தோனி லியான்லி யாலா, அவங்க தான் வந்து இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை தலைவர். ஏன் இந்த நியூஸ் அப்போ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ கோடி வந்து கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஆய்வறிக்கை செலுத்திருக்கு ஆய்வறிக்கை வந்து சமர்ப்பித்திருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த நியூஸ் கொடுத்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை தலைவர் அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா அந்தோனி லியான்சி யாசா, அவங்க தான் வந்து தணிக்கை துறை தலைவராக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நியமனம். கள்ளக்குறிச்சி தனி அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டு உள்ளவர் யார், ஓகே, யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரண் குலா. எதுக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி வந்து 33வது மட்டமாக தமிழ்நாட்டில் வந்து புதுசாக உருவானுச்சு. ஸோ அதனால் தமிழ்நாடு அந்த கள்ளக்குறிச்சி வந்து எப்படி எப்படிலாம் வந்து நிர்வாகம் எப்படிலாம் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் அந்த அதிகாரி நியமிச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் இவர் கிரண் குரலா, அவங்க தான் அது. நெக்ஸ்ட் வந்து புதிய ஆளுநர்கள் வந்து இந்தியாவில் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் 4 ஆளுநர் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தோட புதிய ஆளுநர் யாருன்னு பார்த்தோன்னா ஜெகதீப் தன்கல், அவங்க தான் வந்து மேற்கு வங்காளத்தோட புதிய ஆளுநர். நெக்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேசம். ஆனந்தி பென் படேல், அவங்க தான் வந்து உத்தரப்பிரதேசத்தோட ஆளுநராக நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பீகார், பாகு சௌகான் அவங்க தான் வந்து பீகாரோட புதிய ஆளுநர். அடுத்து மத்திய பிரதேசோட புதிய ஆளுநர் யாருன்னு பார்த்தோன்னா லால்ஜி தாண்டான். மத்திய பிரதேசோட புது ஆளுநர் யாருன்னு பார்த்தோன்னா லால்ஜி தாண்டான். இதில் வந்து எக்ஸ்பர்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தனி அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டு உள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரண் குரலா, அவங்க தான் வந்து கள்ளக்குறிச்சியோட தனி அதிகாரியாக நியமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் அதிகம் விரும்பப்படுபவர், ஓகேவா? இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அதிக உலகிலேயே வந்து அதிகம் விரும்பப்படுபவர் அவங்க லிஸ்ட் எடுத்திருக்காங்க, ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அந்த லிஸ்ட்லேருந்து முக்கியமான இது கொடுத்துருக்கோம். ஓகே, ஆய்வு நடத்திய நிறுவனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டனை தலைமையிடமாக கொண்ட யூகோ அப்படின்ற நிறுவனம் தான் வந்து இந்த ஆய்வு வந்து நடத்தியிருக்காங்க. இதில் வந்து முதல் இடம் பிடிச்சிருக்கோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ், அவங்க தான் வந்து உலகிலேயே அதிக விரும்பப்படும் நபர். ஓகே, யாருன்னு பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ். இரண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா பாரக் ஒபாமா, அவங்க தான் வந்து உலகிலேயே அதிக விரும்பப்படும் இரண்டாவது நபர். ஓகே, அதே போல் உலகத்திலே எடுத்த மாதிரி இந்தியாவிலே அவங்க வந்து சர்வே எடுத்திருக்காங்க. ஓகே, இந்தியாவில் யார் முதலிடம்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி, அவங்க தான் வந்து இந்தியாவிலேயே வந்து முதலிடம். இவர் வந்து உலக அளவில் வந்து 6வது இடம் பிடிச்சிருக்காரு. ஓகே, இந்தியாவில் யார் முதலிடம் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி. இதே நம்ம ரெண்டாவது இடத்துல யாருன்னு பார்த்தோன்னா நம்ம மகேந்திர சிங் தோனி, அவங்க தான் வந்து உலகிலேயே அதிக விரும்பப்படும் நபரில் இந்தியாவில் 2வது இடம். ஓகே, யாருன்னு பார்த்தீங்கன்னா தோனி. நெக்ஸ்ட் மகளிர் பிரிவில் யாருன்னு பார்த்தோன்னா முதலிடம் வந்து மேரிகோம், இரண்டாவது இடத்துல வந்து கிரண்பேடி. இவங்க ரெண்டு பேரும் வந்து முதல் மற்றும் 2வது இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் இருந்து எக்ஸ்பர்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகிலே அதிக விரும்பப்படும் நபர்கள் முதலிடம் பிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ், அவங்க தான் வந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த விளையாட்டு போட்டியின் பெயர் அதிபர் கோப்பை, அந்த கோப்பையை தான் வந்து நடத்திருக்காங்க. நடைபெற்ற இடம்னு பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான் நாட்டில் வந்து அஸ்டானா அப்படின்ற நாட்டில் அப்படின்ற இடத்துல தான் நடந்திருக்கு. நடைபெற்ற இடம்னு பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான் அஸ்டானா அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த கஜகஸ்தான் அஸ்டானாவில் நடந்த அதிபர் கோப்பையில் இந்திய வீரர் சிவதபா எந்த பிரிவில் தங்கம் வென்றார்
அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எந்த பிரிவுன்னு பார்த்தோன்னா 63வது பிரிவு. நெக்ஸ்ட் வந்து ஆப்பிரிக்க நேஷனல் கோப்பை கால்பந்து போட்டி எந்த அணி வென்றது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எந்த அணின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜீரியா தான் இந்த கோப்பையை வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து திட்டத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா நடந்தாய் வாலி காவேரி அப்படின்ற திட்டம் தான் வந்து இப்போ வந்து செயல்படுத்தியிருக்காங்க. நடந்தாய் வாலி காவேரி அறிமுகப்படுத்த மாநிலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் தான் வந்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எந்த விதிவின் கீழே வந்து இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 110வது விதியின் கீழே வந்து இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காவிரி நதி மாசுபடுவதிலிருந்து மீட்டெடுக்க இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நடந்தாய் வாலி காவேரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதிலிருந்து எக்ஸ்பிளர் காரண என்னன்னு நடந்தாய் வாலி காவேரி அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லைனா நடந்தாய் காவேரி வாலி அது வந்து எதற்காக நோக்கமாக ஆரம்பிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி நதி மாசுபாடுகளிலிருந்து மீட்டெடுக்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கிய தினம் சர்வதேச செஸ் தினம் அதாவது இன்டர்நேஷனல் செஸ் டே. ஓகே, எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா July 20 கொண்டாடுறாங்க. இது வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1924 July 20 சர்வதேச செஸ் கூட்டமைப்பு நிறுவப்பட்ட நாளை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் July 20 அன்று சர்வதேச செஸ் தினம் கொண்டாடப்படுகிறது. ஓகேவா, 1924 வந்து July 20 வந்து இந்த செஸ் ஃபெடரேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நினைவு கூறும் வகையில் வந்து இந்த July 20 வந்து சர்வதேச செஸ் தினமாக அறிவிச்சிருக்காங்க. இது எப்போ வந்து இது வந்து முன்மொழியப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1966 வந்து யுனெஸ்காவில் இது வந்து முன்மொழியப்பட்டு கொண்டாடப்படுகிறது. எப்போ வந்து 1966 முதல் கொண்டாடப்படுகிறது. இதில் எக்ஸ்பெக்டட் கண்டபிஷன் பார்த்தீங்கன்னா உலக சர்வதேச செஸ் தினம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா July 20. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வினாவிடை புதிய ஈசலான் அமைப்பு மின்கட்டண நுழைவாயில் எந்த நகரத்தின் போக்குவரத்து காவல்துறையில் பயன்பாட்டிற்காக தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நடந்தாய் வாலி காவேரி திட்டத்தின் நோக்கம் என்ன நோக்கம்னு பார்த்தீங்கன்னா காவேரி நதி மாசுபடுவதில் இருந்து மீட்டெடுக்க அதுக்காக இந்த நடந்தாய் வாலி காவேரி திட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வதேச செஸ் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 20 தான் இந்த சர்வதேச செஸ் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ கமெண்ட் செக்ஷனோ கமெண்ட் பண்ணணும்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவேன். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்னா பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.